ஹலோ மக்களே, எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோத்திச்சூர் லட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லட்டுக்கு என்னால் வேணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கடலை மாவு 1 கிலோ, சர்க்கரை 1 கிலோ, ஒரு 10 ஏலக்காய் நல்லா தட்டி வச்சுக்கலாம். நெய் வந்து ஒரு 6-8 ஸ்பூன் வரைக்கும். பூந்தியை பொரிச்செடுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய். இந்த ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஆரஞ்ச் ரெட் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். இது இல்லாமல் பிஸ்தா கொஞ்சம் டாப்பிங்ஸ்க்கு. ஸோ நான் ஏன் இப்போ 1 கிலோ எடுத்திருக்கேன் அப்படின்னா, அக்கம் பக்கம் இருக்கவங்களுக்கு கொடுக்கறதுக்கு, ஊருக்கு போகிறோம். ஸோ ஊரில் இருக்கவங்களுக்குலாம் கொடுக்கறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் பல்காக வேணும் அப்படிங்கிறதுனால நான் 1 கிலோ கடலை மாவு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த கடலை மாவில் வந்துட்டு ஒரு 3-5 கப்ஸ் வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணி, இந்த கட்டியெல்லாம் கரையிற அளவுக்கு வந்துட்டு விஸ்கர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி லம்ஸ் தெரியும். நம்ம எந்த அளவுக்கு வந்து விஸ்க் பண்ணிகிட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப சூப்பராக கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்னுமே கொஞ்சம் வாட்டரி டெக்ஸ்சருக்காக வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் வாட்டரியாக இருந்தால் தான் நமக்கு பூந்தி சூப்பராக கிடைக்கும். ஸோ இதோட அப்ராக்சிமேட் வாட்டர் கண்டென்ட் எவ்வளோ நம்ம ஆட் பண்ணுவோன்னா, அரவுண்ட் 800 ml ஆஃப் வாட்டர் வந்து 1 kg ஃப்ளோருக்கு ஆட் பண்ணுவோம். இப்போ பொரிக்கிறதுக்காக நம்ம எண்ணெய் வந்து காய வச்சுக்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு அதில் அந்த பூந்தி கரண்டி வச்சு ரெடியாக வச்சுக்கலாம். நமக்கு மாவும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பூந்தி கரண்டியை வந்து பக்கத்தில் இருக்க செட்டப்பில் வச்சு நம்ம மாவு அதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு டேப் பண்ணோம் அப்படின்னா நல்லா குட்டி குட்டி பூந்தியாக விழுகும். எனக்கு பூந்தி கரண்டி கிடைக்கல, அதனால அரிக்கரண்டியிலே கொஞ்சம் பெரிய சைஸு வித் குட்டி ஹோல்ஸ் இருக்கிறத நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி மாவை மேலே வச்சு டேப் பண்ணோம் அப்படின்னா கீழே நல்லா தெரியுது பாருங்கள், குட்டி குட்டி பால்ஸாக வந்து விழுகும். நீங்கள் எந்த அளவுக்கு ஹோல்ஸ் குட்டியாக இருக்கோ அந்த அளவுக்கு பூந்தி குட்டி குட்டியாக கிடைக்கும். அண்ட் ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க 1 kg மாவையும் வந்துட்டு இந்த மாதிரி பூந்தி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பூந்தி ஒன்ஸ் உள்ளே போட்டதுக்கப்புறம் ஒரு 3-5 minutes வந்து அதை நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கலர் மாறிடக்கூடாது, தீஞ்சிடக்கூடாது. அண்டு வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு கிறிஸ்பினஸ் இருக்க பதத்தில் வந்து நம்ம எடுத்துக்கணும். மறக்காமல் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா தீயறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் முறுமுறுன்னு கொஞ்சம் கிறிஸ்பியான டெக்ஸ்சரில் வந்து நமக்கு பூந்திஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி 1 கிலோ மாவையும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ பாக் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா 1 kg சுகர் எடுத்திருக்கனால 1/2 லிட்டர் வாட்டர் எடுத்திருக்கேன். இந்த சர்க்கரை வந்து தண்ணியில் ஃபுல்லாக கரையிற அளவுக்கு வந்துட்டு நம்ம கரைய விட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 tablespoons நெய் ஆட் பண்ணிக்கோங்க. பொடி பண்ணி வச்சுருக்க ஏலக்காய் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு ஒரு கலர் கிடைக்கும். நம்ம இதில் எவ்வளோ அளவு கலர் ரிச்சாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம பூந்தியில் இறங்கும். ஸோ உங்களுக்கு கலர் பத்தலை அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் கலர் ஆட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா கொதிஞ்சு வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். தளபுலன்னு கொதியும் போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூந்தியை அதுக்குள்ளே போட்டு தம் வச்சோம் அப்படின்னா நம்மளோட மோத்திச்சூர் லட்டு ரெடி. இப்போ வந்து 1 kg மாவு நான் எடுத்திருக்கேன் இல்லையா. ஸோ இதில் எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக எனக்கு லட்டு கிடச்சிச்சுன்னா, அப்ராக்சிமேட்லி 75-80 லட்டுஸ் வந்து என்னால் மேக் பண்ண முடிஞ்சிச்சு. அண்ட் உங்களுக்கு வந்து இவ்வளோ லட்டு தேவையில்லை அப்படின்னா அந்த அளவு அப்படியே பாதி பாதியாக குறைச்சிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடியில் இருந்து வந்து நமக்கு வரணும், பூந்தி உடையாமல் பார்த்து கிளறணும். கிளறினதுக்கப்புறம் அது வந்து கீழே இருக்க பாகெல்லாம் அப்படி மேலே வரும், அப்படியே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே பபுள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி வரும். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து தம் வச்சிடலாம். ஒரு பிளேட் போட்டு மூடி அது மேலே ஏதாவது ஒரு வெயிட் வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 30-40 minutes வந்து ஆற வச்சிடலாம். ஸோ அந்த பாகு ஃபுல்லாக வந்து பூந்தியில் நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும். அதில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து மறுபடியும் நெய் போட்டு லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம நெய் ஆட் பண்ணுறதுனால ஃப்ளேவர் என்ரிச் ஆகும். அண்ட் ஆல்சோ நம்ம லட்டு பிடிக்கிற டெக்ஸ்சர் வந்து நல்லா நீட்டாக வரும். உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் வந்து நீங்கள் லட்டு பிடிச்சிக்கலாம். குட்டியோ இல்லை கொஞ்சம் பெருசோ என்ன சைஸில் வேணாலும் நீங்கள் லட்டு பிடிச்சிக்கலாம். ஸோ வேறு லெவலில் வந்து நமக்கு லட்டு ரெடி ஆகிடுச்சு. மேலே அப்படியே கொஞ்சம் பிஸ்தா ஃப்ளேக்ஸ் வந்து தூவி விட்டுக்கலாம்.
இது டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அன்னபூர்ணா ஸ்வீட்ஸே தோத்துரும் போங்க, அந்த அளவுக்கு வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட் இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்கள் இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணுங்க, அண்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நீங்க தான் என் சேனலுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியோட பார்க்கலாம். அண்டில் தென் மானா மியூசிக் சைனிங் ஆஃப்.